அனைவருக்கும் வணக்கம். இப்போது 10th+2 ரிசல்ட்லாம் வந்துடுச்சு. அடுத்த லெவலில் என்ன படிக்கலாங்கிறத ரொம்ப குழப்பமாக யோசிச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த தீர்வு சொல்ல டாக்டர் கலாம் ஃபவுண்டேஷன்லேருந்து மிஸ்டர் அசோகரஞ்சன் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட அதுக்கான ஆலோசனையை கேட்டு இந்த வீடியோவில் தெளிவுபடுத்திக்கலாம். முதல்ல நம்ம 10th முடித்ததுக்கப்புறம் என்னென்ன படிக்கலாங்கிறத சொல்லுங்கள் சார். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க படிக்கும்போதே இதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணி படிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, வேற யாரும் சொல்கிறாங்க, அதுக்காக என்ன செய்கிறாங்க, ஒரு கோர்ஸ் போய் படிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம 10th படிச்சுட்டு இருக்கும்போதே இதுக்கப்புறம் என்ன படிக்கணும், இதுக்கப்புறம் என்ன படித்தா ஃபியூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கலாம். அதுக்கு இப்போ நீங்கள் 10th முடித்து பாஸ் ஆகிட்டீங்க, இப்போ +1 படிக்கணும் +2 படிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா அந்த +1 போய் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன கோர்ஸ்லாம் படித்தா ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் +1 போய் ஜாயின் பண்ணலாம். இப்போ +1 நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறையா கோர்சஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா ஒன்று பயோமேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயோமேஸ் அப்படிங்கிறதுல மேத்ஸும் இருக்கும் பயாலஜியும் இருக்கும். இது படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் மெடிசின் சம்மந்தமாக என்ன படிக்க விரும்புகிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா கம்ப்யூட்டர் மேத்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் +2 முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் பிகாம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பிகாம் படிக்கணும் விரும்புங்க அப்படின்னா தாமஸ் குரூப் எடுத்து படிக்கலாம். இதே மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் 10th முடிச்சுட்டு நான் +1 படிக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் 10th முடிச்சுட்டு வேறு ஏதாவது டிப்ளமோ கோர்சஸ் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது. டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, நர்சிங் கோர்சஸ் இருக்குது, கேட்டரிங் கோர்சஸ் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஃபியூச்சரில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் 10th ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே இதுக்கப்புறம் ஃபர்தராக படிக்கலாம். என்ன படிக்கலாம் அப்படின்னா அந்த ஐடிஐ இருக்குது, ஐடிஐ கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். அதில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா கேட்டரிங் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சமையல் அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டரிங் எடுத்து படிக்கலாம். இப்போ கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நர்சிங் படிக்கலாம், அந்த மாதிரி கோர்சஸும் இருக்குது. 10th நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, சரி நம்ம 10th ஃபெயில் ஆகிட்டு வேறு ஏதாவது கோர்ஸ் போயிடுவோம் அப்படின்னு இருந்துடாமல் இதுக்கப்புறம் அந்த இது அந்த 10th எழுதி நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா 10th பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 10th பாஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்கள் ஃபியூச்சரில் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால் நம்ம தான் வேறு கோர்ஸ் போயிட்டோமே அப்படிங்கிறதுக்காக நம்ம 10th பாஸ் பண்ண வேணாம் விட்டுற வேண்டாம். அது திருப்பி மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது 10th படித்தவங்க என்னென்ன படிக்கிறாங்கிறத நம்ம சார் சொன்னாங்க. அடுத்து +2 குரூப் பாஸ் பண்ணவங்க என்னென்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எதில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சார் சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் +2 முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கும்போது முன்னாடி சொன்னது மாதிரி தான் நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணணும். நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறதுக்காக எந்த ஒரு கோர்ஸையும் எடுத்துட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் இன்ஜினியரிங் கோர்சஸ் நிறையா இருக்குது, அலைடு ஹெல்த் கோர்சஸ் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, அப்புறம் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, ஹோமியோபதி, சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, நர்சிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸு, இப்படி நிறையா இதில் வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்க கோர்சஸ் நிறையா இருக்குது. அதில் நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கோர்சஸ் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்ம இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஜினியரிங்கில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் இப்போதைக்கு நமக்கு எது படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் கம்ப்யூட்டர் பேஸில் இருக்க எல்லா கோர்சஸுமே இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. அதில் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி வர்ற கோர்சஸில் AIDS அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா இப்போ நல்ல வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு மெக்கானிக்கல் இருக்குது, ECE இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, சிவில் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, இப்படி நிறைய கோர்சஸ் இருக்குது அதில். இது எல்லாமே வேல்யூவான கோர்சஸ் தான். இது நீங்கள் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அந்த கோர்சஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது இன்ஜினியரிங், இந்த இன்ஜினியரிங்கில் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா அந்த பயோ மேத்ஸ் படித்தாங்கள அவங்களும் படிக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர் மேத்ஸ் படித்தவங்களும் படிக்கலாம். மற்றபடி பியூர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க அவங்க வந்து இந்த இன்ஜினியரிங் கோர்சஸை எடுக்க முடியாது. அவங்களுக்கு என்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அலைடு ஹெல்த் கோர்சஸ் இருக்குது. அதாவது பிஎஸ்சியில் ரேடியாலஜி, ஆப்ரேஷன் தியேட்ரு, அந்த அப்புறம் கார்டியாலஜி, நியூரோ எலக்ட்ரோஃபிசிசியன், அப்புறம் மெடிக்கல் லேபரேட்டரி, ஃபிட்னஸ்ஸு, இப்படி நிறைய கோர்சஸ் அதுலேயுமே இருக்குது. அந்த கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் MBBS படிக்கணும் அப்படின்னா சில பேர் நீட் எழுதியிருப்பீங்க, அதுக்கு ரிசல்ட்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த MBBS கோர்சஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுலேயே BDS இருக்குது, அந்த
மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய கோர்சஸ் இருக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சித்தா யுனானி அது மாதிரி கோர்சஸ் இருக்கு. அப்புறம் டிப்ளமா கோர்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கோர்சஸ், அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கு, பிஎஸ்சி டிப்ளமோலையும் அக்ரிகல்ச்சர்ஸ் இருக்கு, அந்த கோர்சஸ் நீங்க ரெஃபர் பண்ணலாம். அப்புறம் லா இருக்கு, நீங்க லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுல என்னென்ன கோர்ஸ்லாம் வரும் அப்படின்னா, இப்போ பிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஏ தமிழ் லிட்ரேச்சர் இருக்குது, பிஏ இங்கிலீஷ் அது மாதிரி இருக்குது. இப்போ பிஎஸ்சி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா பிஎஸ்சியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி இப்படி நிறையா கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் இது படித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டீச்சர் ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா பிஎட் படிக்கலாம், எம்எட் படிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கலாம், அந்த கோர்சஸும் இருக்குது. இப்போ இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது, இந்த டிகிரி கோர்ஸஸ் படிக்கும்போது நீங்கள் இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வைக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க. அப்போ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கு விரும்புகிறவங்க அந்த மாதிரி படிக்கலாம். ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போ பிசிஏ படிக்கலாம், பிகாம் படிக்கலாம், பிபிஏ படிக்கலாம். இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிபிஏ படிச்சுட்டா எம்பிஏ படிக்கலாம், பிகாம் படித்தா எம்காம் படிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு எழுதணும், இல்லை பேங்க் வேலைக்கு போகணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிபிஏ எம்பிஏ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னும் சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், இதுக்கப்புறம் நான் ப்ளஸ் டூ முடிச்சிட்டேன், அது ரிலேட்டடாக என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு கோர்சஸ் இருக்குது. அதில் மெயினாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு இருக்குது. பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் சாதிக்கணும் விரும்புகிறவங்க இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். ஒரு ஸ்கூலில் ஒரு பிடி டீச்சராக போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கு கோர்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா பிபிஎட் அப்படின்னு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா ஸ்கூல்ஸில் அந்த பிடி டீச்சர் அந்த மாதிரி வேலைகளுக்கு போகலாம். அதில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது, அப்புறம் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் அது மாதிரி இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு கேட்டரிங் இருக்குது, அதில் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு கோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஏவியேஷன் அப்படின்னு கோர்ஸ் இருக்குது. அதில் என்ன வருது அப்படின்னா நம்ம ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறோம்ல, ஏர்போர்ட்டில் நீங்கள் எப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஜாப் போகணும்னு நீ ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ஏவியேஷன் கோர்சஸ் அதை மாதிரி அது படிச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ் டூவில் நீங்கள் பயோமேஸ் படிச்சிருங்க அல்லது பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நர்சிங் படிக்கலாம். அந்த நர்சிங்கில் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, அப்புறம் டிப்ளமோ நர்சிங் இருக்குது. அதே மாதிரி ஃபார்மசி கோர்சஸ் நிறையா இருக்குது. அது என்னென்னா பிஃபார்ம் இருக்குது, டிஃபார்ம் இருக்குது, அப்புறம் ஃபார்ம் டி இது மாதிரி கோர்சஸ் இருக்குது. இதை நீங்கள் படிக்கலாம். ஒரு லாயர் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா எல்எல்பி அப்படின்னு கோர்ஸ் இருக்குது, அது படிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டைரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரும், அந்த ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சுட்டு நான் லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் படிக்கணும், படிச்சிங்கன்னா அந்த லாயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுவும் லாயராக படிக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த கோர்சஸ் நீங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணலாம். டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கலான்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிக்கலாம். அது படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைமரி லெவலில் இருக்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஹையர் ஸ்கூல் அது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎட் அப்படின்னு கோர்ஸ் இருக்குது, அந்த பிஎட் கோர்ஸ் படிக்கலாம். பிஎட்க்கு அப்புறம் நீங்கள் மாஸ்டர் படிக்கணும் அப்படின்னா எம்எட் படிக்கலாம், அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. நீங்கள் டீச்சர் ஆகணும்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி கோர்சஸ் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கு நீட் எக்ஸாம் ஒன்று இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கோர்ஸ் இருக்குது, ஒன் இயர் கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் படிச்சுட்டு அந்த நீட் எக்ஸாம் எழுதுனா அதை பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ஐடி ஐஐடி இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஜேஇஏ அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ஐடி ஐஐடி அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம். நம்ம எதை சூஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இதில் நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கவுன்சிலிங்காக என்ன, அந்த கவுன்சிலிங் எப்படி போகிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ கவுன்சிலிங் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு கவுன்சிலிங் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும், அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் படிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக ஒரு காலேஜில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இப்போ அது டேட் கொடுத்துருக்காங்க, நீ காமனாக அப்ளிகேஷன் போடலாம். அப்படி காமனாக போடும்போது உங்களுக்கு நீங்கள் நான் வந்து இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா அது நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அதுதான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது.
இப்போ அதுக்கு எதை பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க. நீங்கள் ப்ளஸ் டூ எடுத்திருக்க அந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் வரும். இதில் இப்போதைக்கு காமனாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த காலேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய காலேஜ், நீங்கள் எத்தனை காலேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கவுன்சிலிங் டேட் வரும். அந்த டேட்டில் நம்ம அந்த டைமிங் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளை விட கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்கவங்க நம்ம செலக்ட் பண்ண காலேஜை கூட எடுத்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அதில் அப்படியே ஷோ ஆகும். அதில் நமக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அந்த காலேஜை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக அந்த காலேஜில் போய் படிக்கலாம். அப்படி படிக்கும்போது நமக்கு வந்து ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் எதுவோ அதுதான் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப் எல்லாமே அதில் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி போகிறது இந்த மாதிரி, இதுதான் அந்த ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கலாம், நாங்கள் சொல்கிறதுலேயும் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கலாம், உங்களுக்கும் நிறைய டவுட் இருந்திருக்கலாம், அதை பற்றி நாங்கள் பேசாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எதுவும் டவுட்டு கேட்கணும் அப்படின்னா இதில் எங்களோட நம்பர் கொடுக்குற காண்டாக்ட் நம்பரு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு கோர்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா இதில் நாங்கள் ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கோம், பொதுவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு கோர்ஸை பற்றி ஃபுல்லாக எல்லாம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மாணவர்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேலும் தகவல் தான் உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. மிக்க நன்றி. நன்றி.